அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 357 முதல் 365 வரை. 1893 மான்ட்ரிலில் நடந்த வருடாந்திர கூட்டத்தில் பிரபலமான கிறிஸ்தவ குறிக்கோள் வாலிப சங்கமானது ரோமன் கத்தோலிக்க சபையை குறித்த தங்களது கருத்தை மிக தெளிவாய் குறிப்பிட்டு காட்டியது. அதன் பிரதிநிதிகளில் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவராக மதம் மாறியிருந்த போதகர் திரு கர்மார்க்கர் என்ற பம்பாயை சேர்ந்த இந்தியர் ஒருவர் குறிப்பிடத்தக்கவர். அவரது கருத்தினை சங்கத்தின் முன் கூறும்போது, இந்தியாவில் நடக்கும் மிஷினரி ஊழியங்களுக்கு ரோம சபை ஒரு தடையாக இருந்தது என்றார். இந்த கருத்தை அந்த கூட்டத்தில் மிகவும் வெளிப்படையாய் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் பிரெஞ்சு ரோம சபை தினசரியானது அந்த மதம் மாறிய இந்து கூறியதை கோபமாய் கண்டித்து பிரசுரித்தது. அதன் விளைவாக அந்த பேரவையின் கூட்டங்கள் ரோம கத்தோலிக்க சபையின் கூட்டத்தினரால் பெரிதும் இடையூறுக்குள்ளானது. அதன் தலைமை அதிகாரியானவர் பேரவையின் மத்தியில் எழுந்து தானும் தன்னுடன் இருக்கும் பிரதிநிதிகளும் திரு கர்மார்க்கரின் பேச்சுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது என்று கூறி அவர்களை ஆறுதல் படுத்த முயற்சி செய்தனர். உண்மையை தைரியத்துடன் சாட்சி பகர்ந்ததற்குரிய ஆக்கினையை தாங்கிக் கொள்ளும்படி விருந்தினரை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுவிட்டனர். உண்மையில் திரு கர்மார்க்கர் மட்டுமே அங்கிருந்த ஒரே புராட்டஸ்டன்டார். இவர் மட்டுமே அந்த மிருகத்துக்கு பயப்படாமலும் உடன்படாமலும் அதனை வணங்காமலும் நின்றார். வெளிப்படுத்தல் 20:4 வசனம். அவரது வார்த்தைகளை 1893 ஆகஸ்டில் தி அமெரிக்கன் சென்டினல் வெளியிட்டது. அவர் கூறியதாவது, ரோம சபை ஆராதனைக்கும் இந்து மத ஆராதனைக்கும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒற்றுமை இருக்கிறது. ரோம சபை என்பதே மிகுந்த விஷத்தன்மையுடைய விக்கிரக ஆராதனை என்ற புறமத நம்பிக்கையை கொண்ட புதிய பெயரிடப்பட்ட பழைய குப்பியாகும். ரோம சபை ஆராதனையை பார்க்கும் அநேக இந்துக்கள் அடிக்கடி எங்களை கேட்பது, கிறிஸ்தவ மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? இந்தியாவில் அநேக தலைகளை உடைய ராட்சத பாம்பின் சுரூபத்தோடு மட்டுமன்றி ரோமன் கத்தோலிகத்தின் ஆக்டோபஸ் சுரூபங்களையும் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. இந்த கிறிஸ்தவ குறிக்கோள் வாலிப சங்கத்தின் செயலுக்கு ஆட்சேபனை தெரிவித்த சில குரல்களுடைய போஸ்டன் நகரவாசிகளின் தேசபக்தி கூடுகையின் போது கீழ்கண்ட தீர்மானமும் ஒருமனதாய் 2000 பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மான்ட்ரீலில் நடந்த கிறிஸ்தவ குறிக்கோள் சங்க கருத்தரங்கின் போது போதகர் எஸ்வி கர்மார்க்கர் அவர்கள் இந்தியாவின் கிறிஸ்தவ மதம் முன்னேறி வளர தடைகளாக இருப்பவைகளை குறித்து தெளிவாகவும் உண்மையாகவும் எடுத்து கூறினார். குறிப்பாக ரோமன் கத்தோலிக்கரின் நெறி தவறிய செல்வாக்கும் அதன் காரணமாய் எழுந்த ஆழ்ந்த வெறுப்பின் நிமித்தம் பிரெஞ்சு ரோமன் கத்தோலிக்கர் தோன்றினர். இவர்கள் தொடர்ச்சியாய் முயன்று புராட்டஸ்டன்ட் கூடுகைகளில் சுதந்திரமாய் பேசுவதை குழப்பங்களை விளைவிப்பதன் மூலம் தடுக்கலாயினர். எனவே போஸ்டன் நகர புராட்டஸ்டன்ட் சபையாராகிய நாம் தீர்மானிப்பது என்னவெனில், போதகர் எஸ்வி கர்மார்க்கர் தைரியமாய் கூறும் உண்மைகளை முழுமையாய் ஏற்கிறோம். மேலும் கிறிஸ்தவர்களில் ஒரு பிரிவினர் ரோமன் கத்தோலிக்கருக்கு ஆதரவு அளிப்பதையும் பலத்த கரகோஷத்துடன் இந்த கருத்து வரவேற்பை பெற்றது. சத்தியத்தை சொல்வதன் பொருட்டு ஒரு தேவ மனுஷன் கண்டிக்கப்படுவதையும் குறித்து நாம் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவிக்கிறோம். இந்த தீர்மானத்தின் நகலானது தினசரி நாளேடுகள் மற்றும் நாட்டுப்பற்றுடைய பத்திரிகைகளுக்கும் போதகர் எஸ்வி கர்மார்க்கருக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தீர்மானிக்கப்படுகிறது. சட்டாக்குவா இலக்கிய குழு என்ற வேறொரு பிரபலமான புராட்டஸ்டன்ட் நிறுவனம் தனது மிகப்பெரிய ஆண்டு விழா ஒன்றில் இதே போன்றதொரு ரோமன் கத்தோலிக்க சபைக்கு கீழ்கண்ட செய்தியை அனுப்பியது. இது சமீப காலத்தில் லேக் கேம்ப்ளைனில் நிறுவப்பட்ட ஒன்றாகும். இந்த செய்தியானது ஏகமனதாக மிகுந்த உற்சாகத்தோடு ஏற்கப்பட்டது. அது கூறுகிறதாவது, சட்டாக்குவா தனது வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் கத்தோலிக்க கோடைக்கால பள்ளிக்கு அனுப்புகிறது. இதற்குண்டான பதிலை
பிளாஸ்பர் கிளேக் கேம்ப்ளைனில் இருக்கும் கத்தோலிக்க கோடைக்கால பள்ளியின் தலைவர் டாக்டர் தாமஸ் ஜே கெனேரியினிடமிருந்து சான்சலர் வின்சென்ட் பெற்றார். அமெரிக்காவின் கத்தோலிக்க கோடைக்கால பள்ளி மாணவர்கள் சட்டாகுவாவின் மனமார்ந்த வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் மிகுந்த நன்றியுடன் பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக சட்டாகுவாவுக்கும் தங்கள் நல்வாழ்த்துக்களை அனுப்புகின்றனர். புராட்டஸ்டன் சபையாரின் வேறு ஒரு பிரிவினரான, அதிலும் முக்கியமாய் கவனன்டர் எனப்படுகின்றவர்கள், இந்த தேசமானது கிறிஸ்தவ ஊழியத்தை இறுக்கமாய் பற்றி கொண்டிருப்பதை குறித்து நாங்கள் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறோம். இது தொடக்கம் முதலே மன்னரின் தெய்வீக உரிமைகளை பற்றிய போதனையை ஏற்க மறுத்த ஒன்றாகும். மட்டுமன்றி தேவ கிருபையால் மட்டுமே மன்னராக ஆளும்படி எந்த மனிதனும் அதிகாரம் பெறுகிறான் என்பதை என்றுமே ஏற்றுக்கொண்டதில்லை. ஏனெனில் பெரும்பாலும் இந்த ஊழியத்தை இந்த தேசமானது அவமதிப்புக்குள்ளாக்கக்கூடும். தங்களை தேசிய சீர்திருத்த இயக்கம் என்று அழைத்து கொள்ளும் இதனுடைய நோக்கங்களில் முக்கியமான ஒன்று என்னவெனில், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிகுந்த கண்டிப்புடன் கட்டாயப்படுத்துவதே. மேலும் தங்களது தீர்மானங்களை பாதுகாத்து கொள்ளும்படி மக்களின் பெருவாரியான ஓட்டுகளை எதிர்பார்க்கிறது. ரோமன் கத்தோலிக்க ஓட்டுகளின் மூலம் தங்களுடைய செல்வாக்கை அதிகப்படுத்திக் கொள்வதில் அவர்கள் மிகுந்த கவனமுடையவர்களாகவும் இருக்கின்றனர். ஆகவே இரத்த சாட்சிகளின் இரத்தத்தால் வாங்கப்பட்ட மத உரிமைகளை கூட விற்று வேறு எந்த சலுகைகளையும் விட்டு கொடுத்து அதன் மூலம் ரோமன் கத்தோலிக்க சபையின் ஒத்துழைப்பை பெற தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கின்றனர். இவர்களது பிரிவின் தலைமை பொறுப்பாளர் தங்களது பங்கை விவரிப்பதை கேளுங்கள். தி கிறிஸ்டியன் ஸ்டேட்மெண்ட் கூறியதாவது, அரசியல் நாஸ்திகத்தின் வளர்ச்சியை எதிர்ப்பதில் எங்களோடு ஒத்துழைக்க ரோமன் கத்தோலிக்க சபை எப்போதும் விரும்பினாலும் நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் அவர்களோடு கரம் சேர்ப்போம். மேலும் நமது முதல் ஒப்பந்தத்தில் சில தடைகளை நாம் சந்திக்க நேரலாம். இப்படியாக ரோமன் கத்தோலிக்க சபை பிற சபைகளோடு உடன்பட்டு தன் கரத்தை கோர்த்து கொள்வதற்கு இன்னும் நேரம் வரவில்லை. ஆனால் எவ்விதத்திலும் வெளிப்படுத்த அவர்கள் விரும்பி தொடர்ச்சியான முன்னேற்றத்தை உண்டாக்கவும் மனவிருப்பத்தோடு ஒத்துழைக்க ஒப்புக்கொள்வதற்கு உண்டான காலம் வந்துவிட்டது. இது தற்கால சூழ்நிலையின் அத்தியாவசியங்களுக்குள் ஒன்றாகும். போதகர் எஸ் எஃப் ஸ்கோவெல், பிரஸ்பிடேரியன். மேலும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசாங்கத்தினுடைய கடமை என்று கீழ்கண்டவற்றையும் இதே சஞ்சிகை குறிப்பிடுகிறது. அரசாங்கமானது நெறிமுறைகளை உடைய சட்டத்தை வெறுமனே உருவாக்கி அதற்கு பின்னால் இருக்கும் தேவ அதிகாரத்தை அறிந்து கொண்டு அதோடு கூட அனுசரித்து போகாத எந்த மதத்தின் மீதும் அதிகாரம் செலுத்துவதே நமது பரிகாரம் உண்டு. ஆம், சூழ்நிலையின் அவசியமானது உண்மையில் கிறிஸ்தவ ராஜ்யத்தின் மத அதிகாரத்தை ஒரு வினோதமான நிலைக்கு கட்டாயப்படுத்துகிறது. மேலும் மத வளர்ச்சியின் சக்கரமானது பின்னிட்டு சுழல்வதையோ அல்லது எங்கே மத சுதந்திரமானது ஒரு திடீர் முடிவுக்கு வந்துவிடுமோ என்று யூகித்து பார்க்கவும் கூட மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எபிஸ்கோப்பல் குருவான போதகர் எஃப் ஹெச் ஹாப்கின்ஸ் கூறியவை தி செஞ்சுரி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டன. ஒரே ஒரு காரியத்தை குறித்து நான் மிகவும் திட்டமாய் இருக்கிறேன். தற்போது இருக்கின்ற நிலைமையைப் போல கடந்த காலத்தில் கிறிஸ்தவரிடையே மாபெரும் பிளவின் எந்த நிலையிலும் இருப்பினும், மேலும் ஒருவேளை அப்போதிருந்த பிரிவினையார்களின் மனநிலையும் ஆவேசமும் இப்போதிருக்கிற அவர்களது பிரதிநிதிகளைப் போல இருந்திருந்தால் பிரிவினை என்ற ஒன்று இடம் பெற்றிருக்காது. முற்றிலும் உண்மை. என்னை பொறுத்தமட்டில் ஐக்கியத்தின் அன்பின் தேவனானவர் அவரது வேலையில் அவரது வழியில் அவருக்குள் நம் எல்லோரையும் மறுபடியும் கூட்டி சேர்க்கிறார். இருபுறத்தாரிடமும் இருக்கும் இந்த மாறுதலே இதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. ஆனால் வேசித்தனமாகிய மகா பாபிலோனின் மதுவால் வெறி கொள்ளாதவர்களுக்கோ, வெளிப்படுத்தல் 17:2, சத்தியத்தின் மீதுள்ள வாஞ்சை மற்றும் தெய்வ பக்தியின் வீழ்ச்சிக்கு இது ஆதரவாகவும் மகா பெரிய சீர்திருத்தம் என்று அழைக்கப்பட்ட மேன்மையான இயக்கம் அழிந்துவிட்டது என்பதற்கான சாட்சியாகவும் இருக்கிறது. ஆர்கிடெக்டின் ஃபராரின் மிகுந்த அடக்கமான கூற்றையும் கூட கேளுங்கள். சபைகளின் ரிவ்யூ என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியர்
பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்யும் வேளையில் இந்த குறிப்பிடத்தக்க செய்தியை அவர் வெளியிட்டார். சீர்திருத்தத்தின் நோக்கம் யாவும் தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறது. பிரிந்த ஜனங்கள் சரியான சமயத்தில் விழித்து கொண்டு கிறிஸ்தவர்களுடைய ஆசாரியத்துவத்தில் உரிமையை உறுதி செய்யாவிட்டால் பெயரை தவிர மற்றெல்லா விதத்திலும் பெருவாரியான போப்பினுடையதாகிவிட்டதொரு சபையில் தாங்கள் ஒரு அங்கத்தினராக இருப்பதை கண்டுகொள்ள அவர்கள் தாமதமாய் கண்விழித்தவர்களாகி விடுவார்கள். இந்த தேசத்தில் நாம் பார்க்கும்போது போப்பு சபையும் மற்றும் புராட்டஸ்டன்ட் சபையும் அரசாங்கத்தின் பாதுகாப்பையும் ஒத்துழைப்பையும் தேடுகின்றன. ஏனெனில் தங்களது போதனைகளின் வேறுபாட்டையும் அலட்சியப்படுத்திவிட்டு தங்களுடைய ஒப்பந்தத்தையே வற்புறுத்தி கொண்டு அநேக வேறுபட்ட பிரிவினர் தங்களை ஒருங்கிணைத்து அதனால் பரஸ்பர ஒத்துழைப்பையும் தற்காப்பையும் பெறும் விதத்தில் யாவருமே தங்களுடைய செயல் திட்டங்களை கொடுத்திட்டாலும் பெறுவதில் மிகுந்த ஆர்வமுடையவர்களாய் இருக்கின்றனர். அங்கே ஐரோப்பாவில் காரியங்கள் அதற்கு நேர்மாறாய் இருக்கின்றன. மேலும் மக்களை ஆளுபவர்களும் கூட தங்களுக்குள் பெரியதொரு ஆபத்தையும் பாதுகாப்பின்மையையும் உணர்கிறார்கள். அதன் நிமித்தமாய் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து அதன் மூலம் சமய அதிகாரங்கள் தங்களை ஆதரிக்கும்படி எதிர்பார்க்கின்றனர். இங்கே ஏக்கத்துடன் இருக்கும் சபையின் கண்கள் அரசாங்கத்தை நோக்கி கெஞ்சுகின்றன. அங்கே சபையிலிருந்து ஆதாரம் கிடைக்காதா என்று விழுந்துவிடும் நிலையிலிருக்கும் அரசாங்கங்கள் தேடுகின்றன. கிறிஸ்தவ ராஜ்யம், கிறிஸ்தவின் ராஜ்யம் என்று தன்னை பெருமையுடன் வெளிப்படுத்திக் கொள்கின்ற அமைப்பு மகிழ்ச்சியற்ற இவ்விதமான நிலைமையில் தற்போது நியாய தீர்ப்புக்காக உலகுக்கு முன் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோ இதனை பாபிலோன் என்று மிகச் சரியாகவும் ஆணித்தரமாகவும் மிகவும் பொருத்தமான பெயரிட்டு இதனை புறக்கணிக்கிறார். இந்த உலக ராஜ்யங்களுக்கு கிறிஸ்தவ ராஜ்யம் என்ற பெயரை உபயோகப்படுத்துவது எவ்வளவு அபத்தமாயிருக்கிறது! தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தில் இவ்விதமான நிலைமையை தீர்க்கதரிசிகள் விளக்கமாய் விவரித்து கூறுகிறார்களா? மகா பெரிய சமாதான கர்த்தர் தமது அதிகாரத்தை அங்கீகரித்து உரிமைகள் அல்லது செல்வம் ஆகியவற்றை அருளும்படி அவர்கள் பின்னே சென்று வேண்டுவாரா? ஏழை குடிகளிடத்தில் சன்மானத்துக்கும் அல்லது செல்வந்தரிடம் சலுகைக்கும் அவர் வேண்டி நிற்பாரா? அல்லது தனது மக்களிடம் அவர்களது கடைசி துளி சக்தியை கொண்டு ஆட்டம் கண்டுவிட்ட தனது சிங்காசனத்தை தாங்கும்படி அவர் கேட்டுக்கொள்ளுவாரா? ஓ இல்லை, முன்குறித்த காலம் வரும்போது உயர்ந்த கௌரவத்தோடும் அதிகாரத்தோடும் தானே வல்லமையை கையில் எடுத்து கொண்டு மகிமையான ஆட்சியை தொடங்குவார். அவரது வழியை தடை செய்யவோ இடையூறு செய்யவோ யாரால் கூடும்? ஆகவே சபை மற்றும் அரசாங்கம் ஒன்றுக்கொன்று இணைந்து ஒருவரையொருவர் சார்ந்து பரஸ்பரத்தில் இருக்கின்றனர். ஆகவே பணக்காரர், வல்லமையுள்ளோர், மன்னர், பேரரசர், அரசாங்க நிர்வாகிகள், பிரபுக்கள், சீமாட்டிகள், மேல்மட்ட அதிகாரிகள், மதகுருக்கள், பேராயர், எல்லா பிரிவின் குருமார்கள், பெரும் முதலாளிகள், நிதி நிறுவனங்கள், ஏகபோக கூட்டுறவு உரிமையாளர்கள் எல்லாம் இவர்களது அக்கறை நிமித்தம் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போதுள்ள முரண்பாடான நிலையும் கருத்து வேறுபாடும் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிற உச்சகட்ட ஆபத்திற்கான ஆயத்தமாகவுமே இருக்கிறது. வேதத்தில் பேர்சபை அதிகாரங்கள் வானமண்டல அதிகாரங்களோடு ஒப்பிடப்பட்டுள்ளன. இவை ஒன்றோடொன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் இந்த வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகும். ஆனால் முச்செடிகளைப் போல சுருட்டப்படும் போதும் சுதந்திர விரும்பிகளான புராட்டஸ்டன்ட் சபைக்கும் சர்வாதிகார போக்குள்ள போப்பு சபைக்கும் இடையே சுமூகமான உறவும் சமாதானமும் இல்லாததினால் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கும் போதும் பாபிலோனின் மதுவாகிய இவ்வுலக ஆவியினால் வெறி கொண்டிருக்கும் போதும் அவர்கள் முழுவதும் காய்ந்து போன செத்தையைப் போல எரிந்து போவார்கள். நாகும் 1:10. வரப்போகும் பெரிய ஆபத்தின் உபத்திரவமும் அரசியல் குழப்பமும் தேவ வார்த்தையில் 1000 வருட அரசாட்சிக்கான ஆரம்ப கட்டம் என்று முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கிறிஸ்தவர்களையுமே ஒட்டுமொத்தமாக பாபிலோனியர் என்று நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியாது.
அதற்கு மாறாக தேவனுக்கு உண்மையுள்ள சிலர் பாபிலோனிலும் கூட இருப்பதை அடையாளம் கண்டு கொண்டு கர்த்தர் இப்போது அவர்களை பார்த்து, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 18:4. நாமும் அதை போலவே அழைக்கிறோம். நமது காலத்தின் பாகால்களாகிய செல்வம், பெருமை, குறிக்கோள் ஆகியவைகளுக்கு முழங்கால்களை முடக்காதவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை காண்பதில் நாம் சந்தோஷமடைகிறோம். பாபிலோனின் மீது வாதிகள் பொழிய ஆரம்பிப்பதற்கு முன்னரே சிலர் ஏற்கனவே கீழ்ப்படிந்து அவளை விட்டு வெளியே வந்துவிட்டனர். இன்னும் மீதம் இருப்பவர்கள் இது நிமித்தம் சோதிக்கப்பட்டு வருகின்றனர். சுயநலம், புகழ், உலக சம்பத்துக்கள், மனுஷர் கொடுக்கும் கனம் ஆகியவைகளை தேவன் விரும்புவதை விட அதிகமாக விரும்புகிறவர்களும் தேவ வார்த்தையை விட மனுஷருடைய கோட்பாடுகளையும் அமைப்புகளையும் பெருமதிப்புடன் போற்றுகிறவர்களும் பாபிலோன் விழுகின்ற வரைக்கும் அதிலிருந்து வெளியே வரமாட்டார்கள். அதன் பிறகு மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வருவார்கள். வெளிப்படுத்தல் 7:9-14. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள தகுதி உள்ளவர்களாக எண்ணப்பட மாட்டார்கள். வெளிப்படுத்தல் 2:26. 3:21. மத்தேயு 10:37. 8:34-35. லூக்கா 14:26-27. உபத்திரவத்தின் காலம் நெருங்குகிறது. அது அதிகமாய் துரிதப்படுகிறது. இப்போதும் கூட உலகம் அனைத்திலும் உள்ள சமுத்திரத்தை சிற்றலைகளால் சுழற்றுகின்றது. ஓ, அதன் அலைகள் மலைகளின் பெரிய சிகரங்களை விழுங்கும் போது தாங்கக்கூடாத மாபெரும் அலைகளை என் மீது அடித்து செல்லுமா? அல்லது பலமான தாக்குதலை நான் பிறகு கண்டுபிடிப்பேனா? மகிமையில் ஒரு அற்புதமான பிரசன்னம் நிற்கிறது. தண்ணீரின் மீது நடக்கின்ற, ஜீவனை அளிக்கின்ற இம்மானுவேலன்தான். பயப்படாதேயுங்கள், அது நான் தான் என்கிற உற்சாகமான வார்த்தையுடன் பலமானதொரு கரம், ஆனால் தாயினும் மேலான அன்புடன் எழுந்து வரும் பேரலையிலிருந்து என்னை தூக்கி எடுக்குமா? சகோதரனை காட்டிலும் மேலான அன்புடன் மென்மையாக கண்டிக்குமோ? அற்ப விசுவாசியே, ஓ, எதற்காய் இன்னும் சந்தேகிக்கின்றாய் என்று. ஆமேன். இத்துடன் 6 முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 7 பக்கம் 367 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.